எனக்கு நீங்க எதை தொட்டு இந்த சூழ்நிலை எங்க தொட்டாலும் நீங்க இலுமினாட்டி எடுத்தா நீங்க ரிலேட்டட் பண்ணி சொல்றீங்க. ஒரு இனிப்பினர் ஏன் ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு பெருமாளுக்கோ சூப்பராவுக்கு வந்தாலும் அது இனிப்பினாட்டி அது இலுமினாட்டி தான் சொல்றீங்க. ஒரு ரத்த கொதிப்பு வந்தாலும் அதுதான் நீங்க ஒப்பிட்டு செய்றீங்க. மெடிக்கல் செக்அப் செஞ்சு ஒரு ஒரு மனிதனுக்கு பயம் உருவாகுது அப்படின்னு சொல்றதும் இங்கே அங்கே தான் ஒப்பிட்டு செய்றீங்க. ஒரு வாழும் முறை திணிப்பே வந்து ஒரு இலுமினாட்டி கீழே தான். இப்படி எதை தொட்டாலும் அங்கே வரீங்களே. அப்போ நான் இப்போ நான் தேர்ந்தெடுத்த வாழ்வு என்னுடைய வாழ்வு தானே, இது எங்கே வந்து நீங்கள் திணிப்பு ஏற்பட்டுச்சு? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களோட ஆளுமை இருக்கின்றது. இதை பற்றி முதல்ல இலுமினாட்டினா என்ன? இல்லை இலுமினாட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு காமனான டேர்மாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பாப்புலர் டேர்ம்ங்கிறனால தான் அதை நம்ம எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஸ்கல் அண்ட் போன்ஸ் இல்லை வந்துட்டு நிறைய இருக்குது பெவரின் இது இப்பெல்லாம் தனித்தனியாக நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் உலகம் முழுக்க பரவி இருக்கு. நம்ம ஒரு அதில் ஒரு காலகட்டத்தில் 1776 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் பவேரியன் இலுமினாட்டி அந்த கும்பல் வந்து மாட்டிக்குது. அப்படி மாட்டிக்கும் பொழுது அது அது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்குங்கிறது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுது 1776. ஆமாம், அந்த டைமில். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆதம் பாய் சாப்ட்ங்கிறவர் அதை தோற்றுவிக்கிறார். ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரியான சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு காமனான பேர்ல சொல்றதுக்காக இலுமினாட்டி இலுமினாட்டின்னு சொல்லி, அதாவது எந்த சமூகத்தை இருந்தாலும் இருக்கலாம், அது பேர் இனத்தவர்கள் கூட இருக்கலாம், இனத்தால் வேறுபட்டு சொல்லிடுறேன். சொல்லுங்க, இப்போ இவங்க என்ன பண்றாங்க இந்த இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் அப்படின்னா இவங்க ஏன் சீக்ரெட்டா போறாங்கன்னா ஒரு அடிப்படை அவங்களுக்கு புரியுது. அவங்க என்னன்னா இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இப்படியே ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இனங்கள் நிறைய பிரிவுகள் நிறைய மொழிகள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த மனித சமூகத்துக்குள்ள பிரச்சனை வரும், அது வந்து பெரிய அளவுக்கு நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு சில குரூப் என்ன முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்றவங்க என்ன பண்றாங்க, அப்ப இந்த வேற்றுமைகளை எல்லாத்தையும் ஒழித்து விட வேண்டும். அந்த வேற்றுமைகளை ஒழிப்பதுங்கிறது வந்து அதுல சமத்துவத்தை பூர்த்திலாம் கிடையாது, அது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும், அது ஒழியாதுன்னு தெரியும். சோ அவங்க என்ன பேரளவில் பேரளவில் இல்ல ஒழிச்சிருவோம் மக்களே முடிவு பண்ணிட்டாங்க, மக்களை டீபாப்புலேஷனை கொண்டு போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளான் வந்து இவர்களுக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்தி வந்த பிளான் கிடையாது, 1770 இல்ல இல்ல அது 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 ரொம்ப பின்னாடி நான் சொல்றேன். இங்க ஒரு மகாபாரதம் இருக்கு. இன்னைக்கு மகாபாரதத்துடைய அந்த புராண கதையில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமாதேவி ஒரு அம்மா வந்து ஒரு வயசான பொம்பளை மாதிரி தலையில் ஒரு கூடையை வச்சுட்டு வருவாங்க. பலராமனும் கிருஷ்ணரும் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்தோடனே அப்படியே அழுதுகிட்டே வருது. பலராமன் என்னம்மாச்சு உங்களுக்கு என்னன்னா என்னோடய இடையை வந்து என்னால் குறைக்க முடியலப்பா, ரொம்ப கனமாக இருக்குப்பா, இறக்கி வைங்கப்பா அப்படின்னு. பலராமன் போய் தூக்கி பார்க்குறாரு கூடையை, ஒரு நாள் தூக்க முடியல. என்ன தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து தூக்கி பார்க்குறாரு, அவராலையும் தூக்க முடியல. அப்புறம் கிருஷ்ணர் கேட்குறாரு யாரம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து பூமாதேவியாக காட்சி தருது. பூமாதேவியாக காட்சி தருது என்னம்மா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரிப்பா எனக்கு நான் என் மக்கள் தொகை அதிகமானனால என்னால் என் உலகத்தில் இடை கூடி போச்சு, அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், மகாபாரதம்னு ஒன்று போர், அந்த போரின் மூலமாக உலகத்திலுடைய ஜனத்தொகையை முழுமையாக நான் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஓட்டம் வந்து மகாபாரதத்தில் வரும். இந்த டீபாப்புலேஷன் பிளான் என்பது இந்த சீக்ரெட் சொசைட்டிகளில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்குன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த கதாபாத்திரத்தை சொன்னேன், இந்த சிந்தனை தன்னை தவிர மித்த இனங்கள் அழிய வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனை என்பது இந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்குள்ள குறிப்பிட்ட இனங்களுக்குள்ள புதஞ்சிருக்குது. அந்த அதோட வெளிப்பாடு தான் மகாபாரதத்திலும் கூட அது வெளிப்படுது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு அதை எந்த இடம்னு எக்ஸாக்ட் மறந்துட்டேன், ஒரு கல்வெட்டும் கூட வச்சிருக்காங்க. ஒரு அந்த கல்வெட்டுலேயுமே அவங்களோட 10 அஜெண்டாஸ் போட்டிருக்காங்க. அதில் மொதல் அஜெண்டா வந்து டீபாப்புலேஷன், மனித இனத்தை வந்து குறைச்சி கொண்டு வரணும், 700 மில்லியனுக்குள்ளே அப்படியே சுருக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 7.6 B இருக்கு, அதை வந்து ஒரு பி கொண்டு வரணும், 700 மில்லியன் தான் வேணும். ஆமாம், அவ்வளோதான் கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது அந்த கொண்டு சுருக்கி கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அவங்களும் வந்து தகுதியானவர்களாக இருக்கணும், சும்மா எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது, அழகானவர்களாக தகுதியானவர்களாக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இனங்களை மட்டும் அவர்கள் வந்து இவர்களுள் வாழ தகுதியானவர்கள். அதில் வந்து மிக முக்கியமான ஒரு இனமாக கஜேரிய யூதர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்குது, கஜேரியன் ஜூஸ். அந்த கஜேரியன் ஜூஸோடைய பங்கு தான் இந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் அதிகம். சரி, கஜேரி யூதர்கள் சொல்லுவாங்க, அது ஒட்டுமொத்த யூத சமூகம் கிடையாது. கஜேரியன் ஜூஸ்ங்கிறது ஒரு யூத சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னா அதாவது இந்த விஷயங்களை இந்த மனிதர்களிடம் இருந்து மறைக்கப்பட்ட விஞ்ஞானம் அறிவியல் உலகம் சார்ந்த விஷயங்கள் சீக்ரெட் நாலேஜ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து மனிதனுடைய சிந்தனை ஓட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு முறையில் உலகத்தை நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
அதில் அவங்களுடைய ஒரு ஒரு படியான வெற்றி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாதல் குளோபலைசேஷன் தத்துவம், அது வந்து அவர்களுக்கான ஒரு முதல் வெற்றி படி.